I was just being questioning because எனக்கு நிஜமாவே இந்த வருஷத்துல எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. பிகாஸ் வரத்தோ ஜரங்கனே சொல்லிட்டாரு, அதான் அதே தான். நல்லது நடந்தா நல்லதா எடுத்துக்கோ, தீமை நடந்தா ஃபேஸ் பண்ணிட்டு மேலே வர பார்க்கணும், அவ்வளோ. அண்டு இதுக்கும் கட்டா குஸ்தி என்ன சம்மந்தம் இப்போ எனக்கு புரியல. நான் பேசுகிறது எனக்கே புரியல. ஓகே விட்டுருங்க. டாப் 10 பிஜிஎம், அனிருத்தோட பிஜிஎம் இங்கே இருக்குது, போய் பார்க்குறத நான் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பேக்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க, சொல்கிறேன் இருக்குது, இங்கே டேக்லைன் இருக்குது, கீழே நீங்கள் தட்டி பார்க்கணும். அண்டு வாங்க கட்டா குஸ்தி ரிவ்யூ பண்ணலாம். அவங்களுக்கு சொல்லிட நான் வந்துகிட்டு இருக்கேன், என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும். போன வருடமா டிசம்பரா நவம்பரான்னு தெரியல அந்த படம் தியேட்டரில் வந்துச்சு, ஆனால் இங்கே நிறைய ஸ்க்ரீனிங் அவ்வளோவா வரல. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஓடிடியில் பார்த்துட்டு ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த வாட்டி எந்த படம்லாம் ஓடிடியில் பார்க்குறனோ எல்லாத்துக்கும் வியூஸ் போடணும்னு பரவாயில்ல, ரிவ்யூ போடுறேன். பிஎம்ஜி பிளேலிஸ்ட்டு அப்டேட் ஆகும், அதில் நான் நட்சத்திரம் நகர்கிறத பற்றி பேசுகிறேன். எல்லோரும் கேட்டது என்னென்ன என்கிட்ட, நீ தான் நட்சத்திரம் நகர்கிறது பார்த்துட்டு நிறைய விஷயம் போடுற இன்ஸ்டால் அப்படி அப்படின்னு ரிவ்யூ போட அப்படின்றாங்க. பிஎம்ஜிக்குன்னு பார்ட் 3 பிளேலிஸ்ட் போடும்போது கண்டிப்பாக போடுவேன். இப்போ கட்டா குஸ்தி படம் அப்படி இருக்கு. எனக்கு உமன் ஓரியன்டேட்டட் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது சில நேரம் கிரிஞ்சு பண்ணிடுவாங்க ஒரு சில நேரம், ஆனால் ஒரு சில படங்கள் வந்துட்டு சும்மா அப்படி நிற்கும். என்ன தான் வந்துட்டு அதில் மாஸ் இருக்கலாம், ஓவர் இமோஷன் இருக்கலாம், ஓவர் எலபரேட்டான விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அப்படி இருந்தும் ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதுதான் கட்டா குஸ்தி. புரியலையா? இன்டர்வெல்லில் ஒன்று நடக்கும், அது எல்லோரும் இன்ஸ்டாவில் போட்டு இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டு பக்கா வைஃப் மெட்டீரியலு க்யூட் ராயலை அந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்க. நம்ம அந்த மாதிரி இந்த ரிவ்யூவில் அதான் சொல்கிறேன், ஓடிடிலையும் நான் ஸ்பாயிலர் பண்ண மாட்டேன், கவலைப்படாது. படத்தோட ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சிடுறாங்க அவங்க ரெஸ்லிங் போடுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சிறு வயசுலேருந்து திரு முனிஷ்காந்த் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார், ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட சித்தப்பா ப்ளே பண்ணியிருப்பார். ஆமாம், அந்த ரோல் வந்துட்டு ரொம்ப வருஷமாக குஸ்தி பழகும் போது குஸ்தி மண்டில் உக்காராமல் அதை பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணான ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு குஸ்தி வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு டேலண்ட் அப்படியே ஒட்டியும். ஸோ அப்படி இருக்கிற பொண்ணோட வாழ்க்கையில் எப்பவும் போல இந்தியன் கம்யூனிட்டியில் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணோம். இங்கிட்டு நம்ம விஷ்ணு விஷால் அவருக்கு வந்துட்டு சில பல கண்டிஷனில் ஒரு பொண்ணு தேவைப்படுது. அந்த கண்டிஷனில் ஒரு சில ஆல்டர்லாம் பண்ணி இந்த பொண்ணை எப்படியாவது கட்டி கொடுக்கலான்னு உங்கள் வீட்டில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு ஃபேமிலியும் கிளாஷ் ஆகும்போது கல்யாணம் பண்ணும்போது, அதாவது ஃபேமிலியில் எல்லாரும் இல்லை விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன சர்ச்சைகள்லாம் வருதுங்கிறது தான் இந்த கட்டா குஸ்தி படமே. ஸ்பாய்லர் பண்ணலை, ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு நிறைய விஷயம் நல்ல நல்ல விஷயம் இருக்குது. உண்மையிலே அவர் பேர் என்னது இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்? ஜஸ்டின் பிரபாகரன். இவர் யாருக்கெல்லாம் பிடிக்கும், டியர் காம்ரேட் படம் அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஜஸ்டின் பிரபாகரன் பண்ணதில் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன்னு ஒரு படம் இருக்கும், மியூசிக் பண்ணதில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வரிசையில் இந்த கட்டா குஸ்தி படத்தில் அவர் போட்டிருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த நடு பாயிண்ட்டில் ஒரு பாட்டு வரும் சண்டை வீரச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரு எப்போவுமே ஜஸ்டின் பிரபாகரன் வந்துட்டு, அதான் சொல்கிறேன் இந்த டியர் காம்ரேட்னு ஒரு படம் இருக்கும், அதில் உள்ள பாட்டெலாம் கேட்டு பாருங்கள், பிஜிஎம் கேட்டு பாருங்கள், ரொம்ப எலவேஷனாக நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் டைரக்டர் வந்துட்டு ரைட்டரும் அவர் தான், டைரக்டர் அவர் தான் செல்லா ஐயாவு. முன்ன பின்ன என்ன படம் எடுத்துருக்கான்னு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி டெபியூட்டாக இருந்தால் திஸ் இஸ் அ குட் டெபியூட் ஃபார் யூ செல்லா ஐயாவு சார், நைஸ் ஃபிலிம். உமன் ஓரியன்டேட்டட் உமன் சென்ட்ரிக்னு எடுக்கும்போது வந்துட்டு அதை தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும், அதுவும் ஒரு படம் தான். இந்த சுதா கொங்கராமன் சொல்லுவாங்களே, டோன்ட் கால் மீ எஸ் அ ஃபீமேல் டைரக்டர், கால் மீ எஸ் அ டைரக்டர், அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு படம். உமன் சென்ட்ரிக் படம், உமன் ஓரியன்டேட்டட் ஃபிலிம்னா அது தனி கேட்டகரி, அதுக்கு மட்டும் இந்த கண்ணிலேருந்து பார்ப்போம் மற்றதெல்லாம் இந்த கண்ணிலேருந்து பார்ப்போம் அப்படின்லாம் கிடையாது, இதுவும் ஒரு படம். அந்த படத்தில் நிறைய ஃபன்னான கண்டென்ட், நிறைய மக்களுக்கு ரிலேட்டபுளான கண்டென்ட்லாம் வச்சு கமர்ஷியலாக கொடுத்தா அதுதான் கட்டா குஸ்தி. ஏன் இந்த படத்தை நான் குளோரிஃபை பண்ணுறேன்னு நீ நினைக்கிறியா? இதில் ஒரு ஃபன்னான ஒரு சீன் இருக்குது, சில பேருக்கு அது தெரிஞ்சால் கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தோணலை. என்னென்னா அவங்க ஒட்டு முடி வச்சுருப்பாங்க, அந்த ஒட்டும் அது இப்போது எல்லாத்துக்குமே வைரல் ஆயிடுச்சு, அது ஒரு சீன் இருக்கும். ஒட்டு முடி வச்சது வந்துட்டு விஷ்ணு விஷால் கொஞ்சம் நாளுக்கு தெரியாமல் இருக்கும். அப்புறம் பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது தலை நடந்துருக்காது, தலை குளிக்கலையா அப்படின்னு கேட்பார், போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, முடியை புடுங்கி முடியை துவச்சி
மண்டையில் வச்சுட்டு வரும். இந்த மாதிரி சீன்லாம் நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஃபன்னான சீன் ரொம்பவே இருக்குது படத்தில். உமனுக்கு மோட்டிவேட் ஆகிற மாதிரி நிறைய சீன் இருக்குது. மென் அதை கேட்டுட்டு மாற வேண்டிய சீன்ஸும் நிறைய அந்த படத்தில் இருக்குது. மாறும் கருணாசர் பிளே பண்ண ரோலு எனக்கு தெரிஞ்சு பழைய வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு படம் இருக்கும், அதில் அவர் நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சிருக்கும். இதில் அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நானும் நல்ல நடிகண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், அதுதான் ஒரு நடிகனோட வேலை. அவர் காமெடி பண்ணாலும் உங்களுக்கு சிரிப்பு வரும், இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாலும் இரிட்டேட் ஆகுதா, அவர் தான் நல்ல நடிகர். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நடிகர்கள் முதன்மையான ஐஸ்வர்யா லக்ஷ்மி, விஷ்ணு விசால் சார், அதுக்கப்புறமா கருணா சார், அதுக்கப்புறமா காளி வெங்கட் சாரோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, முனிஷ்காந்த் சார், அப்புறம் அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்ராஜோட அப்பா அவர் அந்த ரோலு, அதுக்கப்புறமா இந்த கடைக்குட்டி சிங்கம்ல வில்லனாக வருவார்ல அவர் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ளாட்டு வேறு இடத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு கொஞ்சம் வில்லன் மாதிரி தெரியவார். கடைசியில் அவரை தான் அடித்து வீழ்த்தி அந்த மாதிரிலாம் ஒன்று வரும். யார் அடித்து வீழ்த்துறான்னு சொல்ல மாட்டோம், படத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. யா இதை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த கட்டா குஸ்தி படம். படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் கூட நான் பார்த்து ஒரு பார்த்துட்டா ஒரு ஃபீல் வரல, ஓகே போதும்னு. எனக்கு செகண்ட் டைம் பார்த்ததுக்கப்புறமா பரவாயில்ல, இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு தோணுது. நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை இந்த சாயல்லையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இருக்குது. கில்லி இருக்குது, அதுக்கப்புறமா ஜீவான் ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரி படங்கள்னால் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற வரிசையில் வந்துட்டு கட்டா குஸ்தி கண்டிப்பாக இருக்கும். அண்டு டிஓபி எல்லாம் சூப்பர். இந்த ப்ரொடியூசர் நேம் பார்த்துக்கிட்ட தான் பக்குன்னு ஆயிடுச்சு, ரவி தேஜாவா அப்படின்னு. தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போயிட்டுருக்குன்னு போஸ்ட் கேஜிஎஃப் இதில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தால் நடந்துக்கிட்டு இருக்கு, சந்தோஷம். ஓகே, ரவி தேஜா அண்ட் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசர்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் தியேட்டர்லேயும் நல்லா போணுச்சுன்னு சொல்கிறாங்க, வாழ்த்துக்கள் ஃபார் தட். இந்த ஓடிடிலையும் வந்துட்டு பார்க்கும்போது இந்த படம் நல்லா தான் போயிட்டுருக்கு போல். எனக்கு இந்த நல்லா போயிருக்குது இந்த படம், உங்களுக்கும் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அண்டு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இதில் வேறு எதுவும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். அந்த கண்டென்ட் காட்டும் போது சில பேருக்கு பிடிக்காம போயிடும். இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி காமிச்சு வச்சுருக்காரு, ஆனால் அதுலேயும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த ரிவ்யூ உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே ஒரு வீடியோ இருக்கும் பாரு, இதை 1K அடிக்க வச்சுரு, அதை ஷேர் பண்ணி விட்டு இதையும் ஷேர் பண்ணி விட்டுரு, லைக் பண்ணிவிடு, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கமெண்ட் போடு. இந்த மாதிரி எந்த வீடியோலும் சொல்ல மாட்டேன், சொல்லணும்னு தோணுது முதல்ல அந்த படத்தோட வைப்பு போல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு. கட்டா குஸ்தி எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம், எல்லோரும் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நான் சொல்கிறேன்.